ஆக்கப்படுகிறோம். ஏன்னா நமக்கென்று தனி பண்டிகைகள் இருக்கிறது, நமக்கென்று தனி புத்தாண்டு இருக்கிறது. யாருடைய புத்தாண்டையும் நம்முடைய நடைமுறையிலே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஈமானுடைய ரோஷம். ஈமானிலே நமக்கு கொஞ்சம் ரோஷப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்று காரணங்கள் சொல்வதற்கு தயார், ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி நுழைத்து சொல்கிறோம். என்னுடைய பிள்ளையினுடைய ஒரு என்ஜாய்க்காக வேண்டி, அவனுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி என்று ஒரு சின்ன சின்ன காரணத்தை எல்லாம் அது ஒரு ஒரு புத்தாண்டாக நாங்கள் எடுத்து கொண்டாடுவது தான் எங்களுக்கு தவறு. நாங்கள் அதிரத்து அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலை. நாங்கள் வந்து ஆங்கில புத்தாண்டை புத்தாண்டாக எடுத்து நாங்கள் புத்தாடை அணியவில்லை. ஏதோ எல்லா நாட்களிலும் நாங்கள் உணவு சாப்பிடுவது உண்டு, கேக் சாப்பிட்றதற்கு அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே கேக்கை சாப்பிட்றோம், கேக்கை விட்டுறோம். இன்னைக்கு புத்தாண்டு என்று நான் நினைத்து கொண்டு கேக் வெட்டினால் அதுதான் தவறு என்று நான் நினைக்கிறோம். அல்ல, நாம் இப்படி சொல்வது தான் தவறு. பெருமானாருடைய ஹதீஸ் ஒன்று மிக தெல்ல தெளிவாக நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு நமக்கு பதிலளிக்கிறது. இந்த ஹதீஸை நாம் கவனமாக புரிந்தால் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். ஒரு சஹாபி வந்து நாயகத்திடம் கேட்கிறார், யார சொல்லுதான், நான் ஒரு நேர்த்தி செய்திருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்துல நான் குர்பானி கொடுப்பதாக நேர்த்தி செய்திருக்கிறேன். அந்த சஹாபியை பார்த்து விட்டு நாயகம் கேட்டார்கள், இந்த இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணுமா? ஆமாம் யார சொல்லுதான், இந்த இடத்துல கொடுப்பதாகத்தான் நான் நேர்த்தி செய்திருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறார்கள், இதற்கு முன்னால இந்த இடத்துல ஏதாவது திருவிழா நடந்திருக்கிறதா? இல்லை யார சொல்லுதா, அப்படிலாம் நடக்கலை. சரி, இதற்கு பின்னால ஏதாச்சும் திருவிழா இங்கு நடப்பதற்கு ஏதாலும் காரணங்கள் இருக்கிறதா? அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியலை. அந்த இடத்துல ஏதாவது சிலை இருக்கிறதா? யார சொல்லுதா, அப்படிலாம் இல்லை. சிலையை வைப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? அதெல்லாம் இல்லை யார சொல்லுதா. இத்தனைக்கும் பின்னால் நாயகம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் குர்பானி கொடுங்கள். சிலையே இருக்கட்டும், உண்மையிலே அங்கே ஒரு சிலை இருக்கிறது, அந்த சிலைக்கு முன்னால் தான் இவர் குர்பானி கொடுக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்வோம். குர்பானி கொடுத்தவுடன் அவரை கூப்பிட்டு கேட்டால், யாருக்காண்டி இந்த குர்பானி? சிலை முன்னாடி இருக்கிறது, சிலைக்காண்டியா இந்த குர்பானி என்று கேட்டால் அந்த இஸ்லாமியன் என்ன பதில் சொல்வார்? கண்டிப்பாக சிலைக்கல்ல, எனது படைத்த ரப்புக்காகத்தான் நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று திட்டவட்டமாக கண்டிப்பாக அவர் சொல்வார். இது நாயகத்திற்கும் தெரியும். பெருமானாருக்கு என்ன இது தெரியாமையா இருக்குது? தெரியாமையா இவ்வளவுக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால கேட்கிறாங்க. என்றாலும் கூட இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு வரக்கூடிய வார்த்தை ஒரு ஒப்பீட்டை கூட இஸ்லாம் விரும்பவில்லை. பார்ப்பதற்கு ஒரு ஒப்பீட்டாக தெரிகிறதல்ல, இந்த ஒப்பீட்டை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே இல்லை என்பதற்காகத்தான் அவ்வளவு வார்த்தைக்கு பின்னால் நாயகம் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹத்தீஸின்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாயகம் தெளிவாக்கி விட்டார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் ஏதாவது அவர்களுடைய புத்தாண்டு அவருடைய பண்டிகை அன்றைக்கு நீங்களும் அவர்களைப் போலவே செய்ய முற்பட்டால், அது சாப்பிடுவது அது வேற ஏதாவது உடுத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹராப் என்று எழுதுகிறார்கள். எவ்வளவு தெளிவான வார்த்தை! சும்மா சர்வசாதாரணமாக நாம் நடைபெறுகிறோம், அந்த சப்பகவிமின் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இந்த வார்த்தையினுடைய மதிப்பும் இந்த வார்த்தையினுடைய ஆழமும் நமக்கு புரியவில்லை. ஒவ்வொரு புத்தாண்டை ஒட்டியும், ஒவ்வொரு தீபாவளியை ஒட்டியும், ஜும்மா மேடைகளிலும், எல்லா ஜும்மா மேடைகளிலும் அதை குறித்து தான் பேசப்படுகிறது. எவ்வளவு தெளிவான ஹதீஸ் அது! எந்த சமுதாயத்திற்கு ஒப்பிட்டு ஏதாவது ஒன்றை செய்தாரோ அவர் அந்த சமுதாயத்தவராகவே ஆக்கப்பட்டு விட்டார் என்பது நபியினுடைய எவ்வளவு கடுமையான வார்த்தை அது! ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்து அழிவை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. என்ன அழிவை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது? மாட்டு மதத்தருடைய கலாச்சாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றி அழிவை முற்பட்டு இந்த உம்மத்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லுதா, மாட்டு மத சமுதாயத்தவர்கள் என்றால் யார், யூத கிறிஸ்துவர்களா? நாயகம் சொன்னார்கள், ஆம், அவர்கள்தான். அவர்களுடைய மார்க்கத்தை இஸ்லாம் தனது மார்க்கமாக தனது ஷரியத்தாக என்று நினைத்து கொண்டு ஒரு ஒப்பீட்டாக எதை செய்தாலும் கண்டிப்பாக அவர் அழிவை முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறார் என்று நாயகம் சொல்லியிருக்கிறார்கள்.
இவர்தான் சின்ன சின்ன விஷயங்களில் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதோ எல்லா சந்தர்ப்பத்துகளையும் நாயகம் நீங்கள் மாட்டார்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று எல்லா விஷயங்களையும் நாயகம் சொல்லிக் கொடுத்தே உபத்தை நடைபோட செய்திருக்கிறார்கள். ஒரு ஆசுராவா அவர்கள் பிறை பத்து நோன்பா, நீங்கள் ஒன்பது பத்து பத்து பதினொன்று நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். எத்தனை ஹதீசுகள் இதற்கு நாம் ஆதாரமாக எடுக்கலாம். எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது, நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய பண்டிகை இது அல்ஹா ஈது பித்ரு மட்டும்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உலக சுபராவாக இருந்தது பைத்துல் முகத்தர், எல்லாருக்கும் சுபரா அதுவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் பெருமானாருடைய ஒரு மனக்குமுறல், கிறிஸ்துவர்களுக்கும் சுபரா அது, நமக்கும் அதுதான் சுபராவாக இருக்கிறது, யல்லா நீ காபாவை சுபராவாக ஆக்கினால் நன்றாக இருக்குமே என்று பெருமானார் மனதில் குமுறி கொண்டிருக்கும் பொழுது அல்ல ஆயத்தை இருக்கிறார், நாயகமே நீங்கள் நாடிய காபாவை உங்களுக்கு சுபராவாக ஆக்குகிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாயகம் துடித்து கொண்டிருக்கும் பொழுது நாயகம் அல்ல அதுவே சரியத்தாக ஆக்குறார். நோன்பு எடுத்துக்கொண்டால் எல்லாரும் விரதம் இருக்கிறார்கள், நாயகம் மாற்று விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள், சும்மா சாப்பிடாம இருக்கிறார்கள், நீங்கள் தஹ்ரில் சாப்பிட்டு விட்டு நோன்பு வையுங்கள். சீக்கியர்களும் கட்டுகிறார்கள் தலப்பாகை, பெருமானார் சொல்லுகிறார்கள் அவர்கள் வெறுமனையா தலப்பாகை கட்டுகிறார்கள், நீங்கள் தொப்பி அணிந்து தலப்பாகையை கட்டுங்கள். ஒரு கிறிஸ்துவர் உள்ளே வருகிறார், அவர் மீசை மிக மிக பார்ப்பதற்கே கோலமாக முழுக்க தாடி வலித்து வருகிறார். நாயகம் சொன்னார்கள் இவருக்கு நீ மாற்றம் செய்யுங்கள், மீசையை கத்திரியுங்கள், தாடியை வளருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாயகம் சொல்லி கொடுத்த இந்த சமூகத்தை ஆளாக்குறார்கள், நீங்கள் முழுக்க அவர்களுக்கு மாற்றம் செய்து வாருங்கள். இதுதான் ஈமானுடைய ரோஷம் என்று பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஈமானுக்கு என்று ஒரு ரோஷம் இருக்கிறது, ஏன்னா நமக்கு என்று தனி சரியத்தை கொடுக்கப்பட்டு விட்டது. யாருடைய சரியத்தையும் எடுத்து நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. மூன்று பெயரை ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். இந்த மூன்று பெயரை நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்கள் கூட பேசவும் மாட்டார். அதிகத்தில் வருகிறது. அதில் முதலாவது யார் என்று சொன்னால் பெருமை பிடித்தவன். பெருமை பிடித்தவனை அல்லாஹ் அவனை கூப்பிட்டு யாராவது எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி அவனை கூப்பிட்டு அல்லாஹ் பேசினானா ஒன்று தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை கொஞ்ச காலமாக இருக்கலாம், இல்லை மன்னிப்பார். அந்த மன்னிப்பு ஒரேடியாக மன்னித்து சுவனத்துக்கு அனுப்பிவிடலாம். ஆனால் நான் பேசவே மாட்டேன், உன்னை பார்க்கவே இல்லை, நீ போ என்று சொல்லிவிட்டால் வேறு என்ன செய்ய முடியும் அந்த நேரத்தில்? அப்படிப்பட்டவர்கள் மூன்று பேர் நாயகம் அதீசில் சொல்லித் தருகிறார்கள். ஒன்று பெருமை அடிப்பவன், இவனை எல்லாம் பார்க்கவும் மாட்டான், இவன் கூட பேசவும் மாட்டான். இரண்டாவது நாயகம் சொன்னார்கள் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய கஜா, ரொம்ப பொய், எப்ப பார்த்தாலும் பொய் தான், வாய் திறந்தாலே பொய் சொல்லக்கூடியவர், இவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவனுடனும் பேச மாட்டான். மூன்றாவது நாயகம் சொல்லி கருத்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தின் மீது ரோஷம் இல்லாதவன் இவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவன் கூடவும் அல்லாஹ் பேச மாட்டான். இந்த வார்த்தையை தான் நாம் எடுத்து ஆராய வேண்டியிருக்கிறது. மார்க்கத்தின் மீது உண்டான ரோஷம் என்றால் என்ன? சின்ன ஒரு உதாரணமாக சொல்ல போனால் எனது குடும்பத்தை பற்றியோ எனது தந்தையை பற்றியோ எனக்கு நெருக்கமானவர்களை பற்றியோ ஒரு தவறாக சின்ன வார்த்தையை சொல்லிவிட்டால் எவ்வளவு ரோஷம் வரும், எவ்வளவு முந்தி கொண்டு போவோம், இப்படியா பேசிவிட்டா என்று ஒரு சில நேரங்களில் அடிப்பதற்கும் கூட தயாராகிறோம். ஆனால் மார்க்கத்திற்கு மாற்றமான ஏதாவது காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த ரோஷம் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் வர வேண்டும். அதுதான் மார்க்கத்திற்கு உண்டான இந்த ஈமானுடைய ரோஷம் என்று சொல்லப்படுகிறது. இன்று எத்தனை இளைஞர்கள், எத்தனை வாலிப பெண்களுடைய, இஸ்லாமிய பெண்களுடைய நிலை இருக்கிறதே, ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு வரும் பொழுதும் ஜனவரி வரும் பொழுதும் 12 மணி எப்பொழுது ஆகும் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள், எத்தனைய வாலிப பெண்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு வருத்தத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு கட்டத்தில் அந்த 12 மணியை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்திலே மவுத்து வந்துவிட்டால் அது ஈமானுடைய மவுத் என்று யாரையாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அல்லாகவே கேட்பானா மாட்டானா? உனக்கென்று தனி சரியத்து கொடுக்கப்பட்டு விட்டது, அதற்கு பிறகும் நீ 12 எதிர்பார்த்திருக்கிறாயே, நீ எந்த மார்க்கத்தை சார்ந்தவன், இஸ்லாமிய இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட மாட்டானா? அட ஈமான் என்பது நம் வாயளவில் நாவிலே லாயிலாக இல்லல்லா என்று சொல்வதல்ல. ஒருவன் குத்த வருகிறான், ஒருவன் ஏதாவது நம்மை கொலை செய்ய வருகிறான், நம்முடைய உயிரை பயன்படுத்தி கொல்ல வருகிறான் என்பதற்காக நாவளவில் நானா அல்லாவை ஏற்றுக்கல என்று சொல்லிவிட்டு உள்ளத்தில் ஈமான் இருந்தாலும் போதும், ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறார். இந்த கட்டத்திலே நீ முழுமையாக அந்த இடத்திலிருந்து வேற்று மதத்தினுடைய ஒரு ஒரு கலாச்சாரத்தை எடுத்து பின்பற்றி கொண்டு ஒரு நேரத்தை குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான்,
எவ்வளவு பெரிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கவலையான விஷயம் என்று நாம் பார்க்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறோம், என்னுடைய பிள்ளைக்குடைய ஆசைக்காண்டி நான் வாங்கி கொடுக்குறேன், என் பிள்ளை அடம்பிடிப்பான் என்பதற்காக நான் செய்கிறேன் என்பதெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் மிகப்பெரிய அழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எல்லா ஆங்கில புத்தாண்டை எடுத்து பாருங்கள், உலக அளவில் ஆங்கில புத்தாண்டு என்று கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் வரக்கூடிய நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு என்றால் இன்று எத்தனை இஸ்லாமியிடத்தில் போய் கேட்டாலும் அவன் சொல்வான் நாளைய தினம் புத்தாண்டு என்றே சொல்கிறார். அவ்வளவு ஆக்கப்பட்டு விட்டது ஆங்கில புத்தாண்டை, கிறிஸ்துவ புத்தாண்டை. எந்த ஒரு முஸ்லீமும் மறப்பதே இல்லை அதை, அந்த அளவுக்கு அவன் பதிந்து விட்டது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் வரக்கூடிய 2020 2019 போனதுல சில பேர் பஜருக்கு தொழுக வராங்க. பார்க்க முடியாத சில முழங்களை பஜருக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு மட்டும் எதுக்குங்க தொழு வந்தீங்க, இன்னைக்கு புத்தாண்டு இல்லையா, அதனால நான் பஜருக்கு வந்துட்டேன். மார்க்கத்தினுடைய அடிப்படையும் ஒரு சின்ன ஒரு சட்டத்தையும் கூட விளங்காமல், மார்க்கம் என்ன சொல்ல வருகிறது என்று தெரிய கூட இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இப்படி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தை விட்டும் ஷரியத்தை விட்டும் நாம் தள்ளி நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன நம்முடைய பிள்ளைகள் ஒரு அந்த ஆங்கில பித்தாண்டுடைய வார்த்தை ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று படித்து விட்டால் எவ்வளவு புரித்து போகிறோம், எவ்வளவு அப்படி படிக்குது இப்படி படிக்குது. ஒரு முறையாவது ஒரு சின்ன கவலையினுடைய பிள்ளைக்கு அந்த வார்த்தையை முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் என்று ஒரு ஒரு நம்முடைய மார்க்கத்தினுடைய புத்தாண்டினுடைய மாதத்தை வரிசையாக என்று சொல்லவது இல்லை என்ற ஒரு சின்ன கவலை சொல்லி கொடுக்கிறது இரண்டாவது விஷயம். யாரும் அதற்கு உட்பட்டு வரவில்லை, அட தெரியவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு சின்ன நம் கவலை நம்ம அளவில் வந்திருக்கிறதா? கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் விசாரிக்கப்படுவார்கள். மார்க்கத்தினுடைய எல்லா ஷரியத்தினுடைய முறையும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதா என்பதை அல்லாஹ் கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரையும் நிர்வாக